நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார். கொரோனா அச்சம் காரணமாக நாடாளுமன்ற மாநிலங்களவை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடைபெறும். இன்று தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நடைபெறும். மொத்தம் 12 அமர்வுகள் இடம்பெறும். இரண்டாவது கட்டமாக மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறும். இதில் மொத்தம் 21 அமர்வுகள் இடம்பெறும். நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்தி செல்ல எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காக நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதேபோல் மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். 2021-22 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. நாட்டிலேயே காகிதமில்லாமல் மின்னணு வடிவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். கடந்த வாரம் யூனியன் பட்ஜெட் மொபைல் என்ற செயலியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் மின்னணு வடிவிலான பட்ஜெட்டை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த செயலியில் ஆண்டறிக்கை, பட்ஜெட் தகவல், மானிய கோரிக்கை, நிதி மசோதா உள்ளிட்ட 14 ஆவணங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் பட்ஜெட் தகவல்கள் இடம்பெறும். இதனை மொபைலில் இருந்து பதிவிறக்கம் உள்ளிட்ட வசதிகள் செய்ய வகை செய்யப்பட்டுள்ளது. www.indiabudget.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் யூனியன் பட்ஜெட் இணையதளத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு உட்பட உறுப்பினர்கள் அனைவரும் நேற்று கொரோனா பரிசோதனை செய்து கொண்டுள்ளனர். மாநிலங்களவை செயலகத்தில் பணியாற்றும் 1200 அலுவலர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் யாருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.